இசைஞானி இளையராஜாவோட வீட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் தாங்க நடந்திருக்கு. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இளையராஜாவோட அண்ணன் பாவலர் வரதராஜனோட மகனும் இசை கலைஞருமான பாவலர் சிவன் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு காலமாகி இருக்கிறாரு. அவரோட வயது 60. இளையராஜாவோட குடும்பத்தினர் பலருமே இசைத்துறையில் பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் இளையராஜாவோட அண்ணனான பாவலர் வரதராஜனும் பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர்னு பன்முக திறமை கொண்டவராக இருந்து வந்தார். இளையராஜாவோட ஆரம்பகால வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் இவர் தான். இவர் கடந்த 1973 மரணம் அடைஞ்சிட்டாரு. இளையராஜாவோட அண்ணன் பாவலர் வரதராஜனுக்கு பாவலர் சிவன் அப்படின்ற ஒரு மகன் இருந்தாங்க. கிட்டார் இசை கலைஞரான இவர் இளையராஜாவோட இசைக்குழுவோட சில ஆண்டுகள் பயணிச்சுட்டு வந்தாரு. ஓரிரு படங்களுக்கு சிவன் இசையும் அமைச்சிருக்காரு. புதுச்சேரியில வசிச்சு வந்த சிவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அதுக்கான சிகிச்சையும் பெற்று வந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில காலமாகி இருக்காரு. பாவலர் சிவனோட மறைவால் இளையராஜாவோட குடும்பத்தினர் பலருமே இப்போ சோகத்தில் அழுந்திருக்காங்க. இப்போது பாவலர் சிவனோட மறைவுக்கு பிரபலங்கள் பலருமே தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பாவலர் சிவனுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.